அனைவருக்கும் முதலில் என் உளம் கனிந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் இப்போது பேசும் தலைப்பு என்னவெனில், நான் கண்ட மனிதரில், நான் படித்த மனிதர்களில் எனக்கு மிகவும் ஊக்கசக்தியாக அமைந்த மனிதரை பற்றி இப்போது ஒரு சில வரிகள் பேசலாம் என்று நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ அவரை பற்றி பேசணும் அப்படின்னா, நிறைய பேர் என்னென்னலாமோ சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவர் இந்தியாவின் ஒரு அதிசயமான மனிதராகவே இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இளமையின் சிகரமாக இருந்தாலும் சரி, மாணவர்கள்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும். ஆனால் அதை நான் ஒரு இதை வாசித்து அதை எனக்கு என்ன புரிந்தது அப்படின்றத விளக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு புத்தகம் இருந்ததுன்னா அது எழுத்தாளர்கள் ஒரு சிந்தனையில் அந்த கருத்துக்களை உள்ளடக்கியிருப்பாங்க. ஆனால் வாசகர்கள் வேறொரு சிந்தனையில் அதை எடுத்துக்கொள்வாங்க. அதே மாதிரி எனக்கு அதிலிருந்து இப்போ ஒரு புக்கு இருக்குது அப்படின்னா, அதில் எல்லா வார்த்தைகளுமே நம் மனதை கவர்வதில்லை. ஏதேனும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் கவர்கின்றன. அந்த மாதிரி என்னை கவர்ந்த ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல நினைக்கிறேன். இப்போ அது யார் அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி சொல்ல நினைக்கிறேன். அதை அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும், தெரியாத விஷயங்களை ஒன்றென்று நான் சொல்லணும்னு ஷேர் பண்ணுறேன். அதாவது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் என் பாணியில் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு தடவை தும்பா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு முறை ஒரு விஞ்ஞானி தனது மேலையிடம் சென்று, திருவனந்தபுரத்தில் ஒரு கண்காட்சி நடக்க இருக்குது, அதனால் 5 மணிக்கு எங்கள் குழந்தைகளை நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மேலதிகாரியும் சம்மதிச்சிட்டாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. ஆனால் 5 மணி ஆயிடுச்சு. ஆனால் அந்த அவர் வந்து ஒரு விஞ்ஞானத்தில் அந்த இதை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த தன்னை வேலையை முழு ஈடுபாட்டோடு பண்ணிகிட்டு இருந்ததுனால அவர் மறந்துட்டார். ஆனால் 5 மணிக்கு அந்த மேலதிகாரி வந்து சேர்ந்துட்டார் அவரோட டியூட்டி முடிஞ்சுன்னு. ஆனால் கடைசி பார்த்தா இவருக்கு 8:00 என்னடா ஐயோ, இன்றைக்கி வீட்டில் போய் சண்டை தான் போடணும் போலையே, குழந்தைகளை கண்காட்சிக்கு கூட்டு போகணும்னு நினச்சமே அப்படின்னு நினச்சிட்டு இவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் குழந்தைகள் வீட்டில் காணும் சத்தம் எப்போவுமே வெளியில் சத்தம் போட்டு அப்பான்னு தேடி வருவாங்க, அந்த சத்தங்கள் இல்லை. அவர் என்னன்னு சொல்லிட்டு அவர் மனைவிட்டு போய் கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, உங்கள் மேலதிகாரி வந்து இந்த நம்ம குழந்தைய கண்காட்சி கலைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அந்த இவருக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம மேலதிகாரி அழைச்சிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. அந்த மேலதிகாரி யாருன்னா, நமக்கு குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். அதாவது விஞ்ஞானியின் வேலையும் தடைபடக்கூடாது, குழந்தையின் விருப்பமும் பூர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக இவரே போய் அந்த கண்காட்சியை காட்டிச்சு வந்தாங்க. இவர் முழு ஈடுபாட்டில் அவரோட வேலையும் அன்னைக்கு அது நல்லபடியாக முடித்தாங்க, குழந்தைகளும் நல்லபடியாக பார்த்தாங்க. கலாம் ஐயாவுக்கும் குழந்தைகள் மேலே இருக்கிற பிரியமும் இதன் மூலமாக நம்ம வந்து உணர்ந்துக்கலாம். சரிங்களா, ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட உள்ள நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் அப்துல் கலாமோட ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தைகள் எல்லாருமே இது அப்துல் கலாம் ஐயா கூறிய வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, கனவு காணுங்கள், கனவு காண்கள் அப்படின்றத வரைக்கும் நமக்கு தெரியும். இப்போ ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, கனவு காண்றதுனால என்ன ஆகும் அப்படின்றத நான் எனக்கு தெரிந்த பாணியில் நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இப்போ கனவு காண்றோம் அப்படின்னா, அது சாதாரணமாக நம்ம கனவு காணோம்னா அது வந்து கனவில் நடக்கிற கனவு வேறு, நம் நிஜத்தில் நம்ம ஒரு இதை நடக்கணும், ஒரு இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிது மம்மளை. அந்த மாதிரி கனவு நம்ம சின்ன பிள்ளையில் இந்த மாதிரி இதை ஒரு வாழ்க்கையில் இந்த மாதிரி முன்னேறணும் அப்படின்னு நினப்பாங்கள்ல, அந்த இது வந்து நம்ம எண்ணமாக மாறும். ஒரு கனவு இருக்குன்னா அது எண்ணமாக மாற்றும், அந்த நிலையை இந்த நிலையிலிருந்து அந்த அடுத்த நிலைக்கு மாற்றணும், எண்ணத்தின் நிலைக்கு. எண்ணத்தின் நிலையாக இருந்தால் மட்டும்தான் செயலின் நிலையாக மாறும். உதாரணத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு எண்ணத்தில் இப்போ இந்த புக்கை படித்தே ஆகணும், இப்போ இந்த இதை படிக்கணும், இப்போ இந்த இடத்துல வேலைக்கு போகணும் அப்படின்னு, நம்ம ஏதாவது ஒரு இப்போ இந்த இதை சாப்பிட்ணும், இப்போ இங்கே வெளியூர் போகணும் அப்படின்னு நம்ம எண்ணிக்கிட்டே இருப்போம். தெரியுங்களா, இந்த நாளில் இதை செய்யணும் அப்படின்னு எண்ணுவீங்களே, அது அப்படியே நீங்கள் நிறைவேற்றுன்னு ஆசைப்படுவீங்க. எல்லாருமே தான் நினைத்ததை நிறைவேற்றும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதே போல் தான் இப்போ கனவு காண்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்துல் கலாமோட வார்த்தை அதுக்கு விளக்கம் கொடுத்தது, கனவு காண்பதோடு மட்டும் இல்லாமல் எண்ணமாக மாற்றுங்கள், அந்த எண்ணத்தையும் நம் செயலாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சரிங்களா, இப்போ ஒரு இடத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு பதட்டம் இல்லாமல் இருப்பது தான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என அப்துல் கலாம் ஐயா வெற்றியின் ரகசியத்தை மாணவர்களுக்கு இந்த மாதிரி போதித்தாங்க. அதேமாதிரி மாணவர்களுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும், கடமையை பற்றி கனவு காணுங்கள். அதாவது ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அதை அடைந்தே தீரணும் அப்படின்னு இதுங்காமல் கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் என்ன அழகை பற்றி இளைஞர்களுக்கு அழகாக சொல்லியிருப்பார். சரிங்களா,
அதே போல் நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து இந்த மாதிரி அழகை பற்றி அவங்ககிட்ட கேட்கும்போது என் பணி தடைபடும் என்பதாலே அந்த மாதிரி அவங்ககிட்டலாம் சொல்லி சமாளிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. அதே போல் இப்போ விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் அவங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையிலையும் அவங்க என்ன தான் துறவு நிலையில் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. அது என்னென்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல போயிருக்கிறாங்க, ஒரு மீட்டிங் எப்போவும் இவங்களுக்கு பேச கூப்பிட்டுருப்பாங்க. எப்படின்னா, இவங்க பேச கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல பெண்களை யாரையுமே பேச கூப்பிடக்கூடாதுன்னு இவரோட ரூல்ஸாக இருந்துச்சு, கட்டளைகளாக. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு மாடர்ன் அழகிய தற்போது சினிமா நடிகை போலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு பெண்ணை கூப்பிட்டுருக்குறாங்க, அவங்க மேடையில் இருக்கிறாங்க. அது விவேகானந்தர் ஐயாவுக்கு ரொம்ப இதாக போச்சு. அவங்கள பார்த்துன்னு ஒரு ரூம்லேயே ஒளிஞ்சிக்கிடுதாங்க. அந்தோடனே அவங்க வந்து மேடையிலேருந்து இறங்கி வந்து கதவை தட்டுறாங்க. இவர் கூச்சப்பட்டுக்கு, நான் வரவே மாட்டேன், நீங்கள் இங்கே இருந்து நான் முதல்ல சொல்லியிருந்தேன்ல, நான் இருந்தோம்னா இந்த என் ரூல்ஸை நீங்கள் கட்டாயம் பின்பற்றணும், எனக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது அப்படின்றாங்க. அந்தனே அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் வெளியில் வாங்க, நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது அது உங்களுக்கு தான், என்ன சொல்கிறது, நான் இருக்கிறதுனால உங்கள் மைண்டு அந்த மாதிரி எண்ணங்கள் இதாகும் அப்படின்னா அது குறை சொல்ல வேண்டியது என்ன இல்லை, உங்களை தான். நான் எந்த மாதிரி பெண்ணாக வேணால் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் உங்களுக்குள்ள இது இருக்குது. நான் இருக்கிறேன் அப்படின்னா அது அந்த நீங்கள் இருக்கிறதுனால என் உங்கள் மைண்டு கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்றது நினைக்காமல் நீங்களும் என்ன சொல்கிறது, நீங்கள் உங்கள் மைண்டை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. யார் இருந்தால் என்ன, என்ன தான் எத்தனை பேர் இருந்தாலும் அது உங்கள் மைண்டை பொறுத்தானே இருக்குது. ஒரு பெண்ணை பார்ப்பதினால் உங்கள் எண்ணங்கள் மாறுவதில்லையே அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் ஐயா வாழ்க்கையில் நடந்திருக்குது. அதே போல் இன்னொரு நிகழ்வும் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது. என்னென்னா, ஒரு பெண் போய் அவங்ககிட்ட கேட்குறாங்க, அழகான பெண், ஒரு அவங்க வாழ்க்கையின்னு இல்லை, இன்னொருத்தவங்க ஒரு அறிவியல் அறிஞர் வாழ்க்கையிலே நடந்திருக்குது. அழகான பெண் அவங்க போய், ஆனால் அந்த அறிவியல் அறிஞர்களுக்கு அந்த அறிஞருக்கு முகபாவனைகள் வேறுபட்டது போல் இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, முகங்கள் அங்கிட்டுங்கிட்டும் சுழிந்து கொண்டு அங்கெங்கும் பார்ப்பதற்கு அழகை அந்த விரும்பாத பசங்களாக தான் விரும்ப மாட்டாங்க பெரும்பாலும். ஆனால் அவர்கிட்ட வந்து அதிக டேலண்டு, அதை அறிந்த ஒரு நடிகை வந்து அந்த அவங்ககிட்ட போய் இப்போ இதுங்கிறாங்க, நான் அழகாக இருக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி அறிவாக இருக்கிறீங்க, உங்களை மாதிரி அறிவாகவும் இனிமேல் அழகாகவும் குழந்தை பிறக்கும், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அந்தோடனே இவங்க சொல்கிறாங்க, ஏன் அவர் நினைக்கிறீங்க, என்னை மாதிரி அழகு இல்லாமலும் உங்களை மாதிரி அறிவு இல்லாமலும் பிறந்துட்டு அந்த குழந்தை என்ன செய்கிறது, அதுக்காக என் பணியில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை புறக்கணிப்பாங்க. அதே போல் விவேகானந்தர் ஐயா வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கும்போது அவங்களும் இந்த மாதிரி இது வேண்டாம்னு அவங்களே தள்ளி வைப்பாங்க, சரிங்களா. அதே போல் அப்துல் கலாம் ஐயா வாழ்க்கையில் ஒரு நாள் அந்த ஒரு ஏவுகணையை செலுத்தி வெற்றிகரமாக நடத்திட்டாங்க. அப்போது இந்தியாவுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் அனுப்பியிருந்தாங்க. அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பணிகள் விரைவாகவும் வெற்றிகரமாகவும் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க, நினைத்ததை நடத்திவிட்டோம் என நீங்கள் ஒருபோதும் திருப்தி அடையவே கூடாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சி திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதிலே அப்படி நின்றுவோம். நீங்கள் திருப்தி அடையாமல் உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்த வெவ்வேறு வழிகளை ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது இதோடு நம்ம நின்று விடாமல் அடுத்தடுத்து என்ன பண்ண நம்மளால் என்ன முடியும் அப்படின்றத நீங்கள் தான் ஆராய்ந்து செயல்படுத்தணும் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயாவுக்கு அப்போது பிரதமராக இருந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிடாது. அது தெரிந்திருந்தாலும் அதை செயல்படுத்தும் முறைகள் வெவ்வேறாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, புத்தகம் வாசிக்கிறதுக்கு எல்லாருக்குமே டைம் இல்லை, இருந்தாலும் அதை வாசித்து விட்டு ஒருவர் கூறும் விதம் இருக்கிறது இல்லவா, அது வந்து பேச்சு திறனுக்கே உள்ள தனித்துவமாக தான் நம்ம பார்க்குறோம். நம்மளும் ஒரு புக்கு அந்த புக்கை படிச்சிருந்தாலும் மற்றவங்க அந்த புக்கை படிச்சிருந்தாலும் மற்றவங்கிட்டருந்து அந்த விஷயத்தை கேட்குறோம் பார்த்தீங்களா, அப்பம்போது உள்ள அது ஒரு உணர்வே வேறு மாதிரி தான் இருக்குது. ஒரு பேச்சாளர் பேசிகிட்ருக்கார் அப்படின்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத அவர் பேச்சின் மூலமாகவே ஈர்க்கப்பட வைக்கணும். அதாவது அவர் பேசுகிறார் அப்படின்னா இவங்க வாட்டில் கண்டுக்கிடாமல் போகிறாங்க அப்படின்னா அவருக்கே மனநிலை வேறு மாதிரி சென்று அவர் பேச வரும் நோக்கமே மாறிவிடுகிறது. முன்னால் இருப்பவரின் முகத்தை பார்த்து அவரின் பேச்சுத்திறனும் அமைகிறது. என்னதான் அதிகப்படியான வார்த்தைகள் சொல்ல வந்தாலும் ஆனால் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லாமலே இருந்துறாங்க. அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா வந்து இன்னொரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, ஒருத்தங்க நம்ம கனவு காணணும் அப்படின்னா சாதாரணமாக கனவு காணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கள்ல, அதை எண்ணமாக மாற்றி அதை செயலாக மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்கள்ல, அது அவர் ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறது. அதாவது அமெரிக்காவில் ஒரு கம்பெனி இருக்குது, அதுக்கு வந்து ஒருத்தங்க அப்துல் கலாம் ஐயாவை கூப்பிட்டுருக்குறாங்க,
அமெரிக்காவில் இந்த நாசான்னு வச்சுக்கோங்களேன், நாசா தான் இந்த செவ்வாய் கிரகத்துக்கு எந்த மாதிரி பண்ணணும், செயற்கைக்கோள் அனுப்பி என்ன மாதிரி செய்கிறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக எல்லா அறிஞர்களையும் கூப்பிடுவாங்க. அதில் அப்துல் கலாம் ஐயாவையும் 2007 அவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அங்கே போயிருக்கிறாங்க. அது அப்போ இவர் குடியரசுத் தலைவருங்கிறதுனால அவரை கூப்பிட்டுருந்தாங்க அறிவியல் அறிஞரும், அதனால் அங்கே போய் மீட்டிங் நடக்குது. அப்போது ஜென்னி அப்படின்ற ஒரு பெண் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதில் உள்ள வார்த்தைகள் அப்படியே ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை பார்த்து அப்துல் கலாம் ஐயாவுக்கே ஒரு ஆச்சரியம், ஏன் எப்படி நீங்கள் இதில் இவ்வளோ ஆர்வம் வந்துச்சு, இது இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் துல்லியமாக சொல்கிறீங்களே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இவங்க சொல்கிறாங்க, நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது செவ்வாய்க்கிழமை பற்றி கொஞ்சம் படித்தேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஆர்வம் இதாக அதிலே இன்ஜினியரிங் அதாவது இன்ஜினியரிங் முடித்து எனக்கு தெரிஞ்ச இந்த எனக்கு இந்த அமெரிக்காலே பெஸ்ட்டான கம்பெனி இந்த JPL கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கணும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து இந்த மாதிரி JPL இன்ஜினியரிங்கில் எனக்கு இந்த JPL கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு மலம் தளராமல் வந்து இதுங்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த அவங்களுக்கு வேலை கிடைக்கல. இவங்க அதை சோம்பரே படாமல் இப்போ இந்த சைடு தெற்கு சைடு ஆஃபீஸ் இருக்குதுன்னா அதுக்கு பக்கத்தில் வடக்கு சைடு இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் சர்வேயருக்கு வேலைக்கு போகிறாங்க. பார்த்துக்கோங்க, நம்ம இதில் தான் பாயிண்ட் பிடிக்க வேண்டியது இருக்குது. சர்வேராக வேலைக்கு போய் அங்கே போய் அந்த சேப்பியிலேருந்து வர்றவங்க இங்கே தான் வந்து டீ குடிக்கணும், அதாவது டீ சாப்பாடு எல்லாமே உங்கள்கிட்ட கனிவாக எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பணிவாக போய் பேசுகிறாங்க. சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நல்லாமல் விசாரிக்கிறாங்க. அதாவது எந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறது, ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பார்த்ததுமே இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாமல் அது அப்படி தான் எல்லாருமே முடிவு பண்ணுறோம். இப்போ ஒரு வீடியோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நம்ம அவங்கள எந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. நம்ம டைம் ஒரு நல்லெண்ணம் தீயெண்ணம் ரெண்டும் ஒன்று போல் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறது, உதாரணத்துக்கு இப்போ இப்போ வயிற்று பைசில் இருக்கவனுக்கு திருடினாலும் தப்பு இல்லை, நமக்கு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டான் அப்படின்னா அது அவனுக்கு நல்ல எண்ணமாகவே தோன்றி அதை செய்கிறான். ஒரு நம்ம சின்ன விஷயம் சொன்னாலும் ஒரு பொய் சொன்னாலும் தப்பு அப்படின்னு நினச்சி அது தீமைன்னு நினச்சோம்னா அந்த விஷயத்தை நம்ம பண்ண மாட்டோம். நமக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அது எது மேலாங்குதோ அதைத்தான் பண்ணணும்னு நினைக்கிறோம். இது மாதிரி ஜென்னி அவங்க வந்து நல்லா விசாரித்து இருக்கிறாங்க. அதாவது இப்படி விசாரித்து நல்லா பேசுறதை பார்த்து அவங்க பேசுகிற நாலேஜை பார்த்து நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்காங்க. உங்கள் லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி இங்கே தான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால 3 வாரம் கழித்து அந்த JPL கம்பெனிலேருந்து இன்டர்வியூ நடக்குது. அப்போ இவங்களுக்கும் அழைப்பி விட்டுருக்காங்க. அப்போ இவங்களுக்கே தெரியுது நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனோம்னா நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு போகிறாங்க. பாஸும் ஆயிடுதாங்க. அந்த பணியை இப்போ சிறப்பாக செய்கிறாங்க. அதாவது 2012 ஆகஸ்ட் 6 செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு செயற்கைக்கோளை அனுப்புகிறாங்க. அது வந்து வெற்றியாக அமையுது. அதாவது செவ்வாய் கிரக திட்டத்தில் இணைந்து செயல்பட வேண்டுமென லட்சிய கனவு, அதாவது ஜென்னி அவங்களுக்கு, அந்த ஜென்னி என்ற பெண்மணிக்குள் அவள் 8ஆம் வகுப்பு படிக்கும்போதே ஏற்பட்டது. தற்போது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறது நாசா. அதாவது நாசா ஒரு இவ்வளோ பெரிய சாதனை படைச்சதுக்கு இந்த ஜென்னின்ற பொண்ணு காரணமாக இருந்திருக்காங்க. இந்த உலக சாதனையில் ஜென்னியின் பங்களிப்பும் சேர்ந்துள்ளது. அதாவது செவ்வாய்க்கு அனுப்பின நாசா ஒரு செயற்கைக்குள் அனுப்புறதுல இவங்களோட பங்கும் அதில் முக்கியத்துவமாக இருந்திருக்கு. அதாவது ஜென்னியின் கனவு நனவாகியது. அதை அவங்க கனவு காண்றதோடு மட்டும் இல்லாமல் அதை எண்ணமாக மாற்றினாங்க. அந்த எண்ணமாக மாற்றி அதை செயல்படுத்துறதுக்கு என்னென்னு முயற்சி பண்ணாங்க. சும்மா போனாங்க, அந்த வேலை கிடைக்கல அப்படின்றதுக்காக அங்கேருந்து அவங்க திரும்பி வந்துவிடவில்லை. அங்கேருந்து இதிலேருந்து நம்ம பார்த்துக்கணும் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு நம்மளாம் ஒதுங்கிக்கிடாமல் அவங்க போகிறாங்க. போய் இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நினச்சதை ஆனால் அவங்களுக்கு அங்கே நிராகரிக்கப்பட்டாலும் அதற்கான தகுதியை உருவாக்குறாங்க. அவங்ககிட்ட அங்கே உள்ளவங்ககிட்ட பேசி என்ன பண்ணணும் அப்படின்றக்காக பக்கத்துக்களில் சர்வே வேலைக்கு கூட இலை எடுக்கிறது கூட தயங்காமல் போய் வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கடுத்து அதன் மூலமாக இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஒரு நல்ல முறையில் இது இவங்க தான் சாதித்தாங்கன்னு அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாங்க. இதை வந்து அப்துல் கலாம் ஐயா இந்த கேரளா திருவனந்தபுரத்தில் இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமும் இருக்குது, அதில் வேந்தரா வந்து அப்துல் கலாம் அங்கே பயிலும் மாணவர்களை தயார்படுத்தி வேந்தரா இருந்திருக்காங்க. அப்போது கனவு என்பது சாதாரணமானதல்ல, மிகவும் சக்தி வாய்ந்தது, அதனால் தான் ஜென்னியின் கனவு நனவானது. அதே மாதிரி இப்போ தனது லட்சியத்தை வென்றெடுக்க ஜென்னி மேற்கொண்ட முயற்சிகள் வந்து அதாவது என்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்றது அப்துல் கலாமியாவுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்கள்ல, அது அப்படியே விளக்கி கூறுறாங்க. அதாவது நம்ம கனவு இதன் மூலமாக தான் அவங்க சொல்கிறாங்க, ஒரு கனவு காண்றோம் அப்படின்னா
அது அந்த மாதிரியே விட்டுவிடக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி இப்போ அப்துல் கலாம் ஐயாவை எனக்கு தெரிந்த முறையில் நான் சொல்வதுன்னு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க அவங்க இருக்கிறாங்க, இப்போது நம்ம அவங்கள குடியரசுத் தலைவராக பார்த்துட்டோம், விஞ்ஞானியாக பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம்ல, அதே போல் அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயா மனம் அவருக்கு வந்து ஆசையே ஏரோநாட்டிக்கல் படித்து, அவங்களுக்கு உங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும், ஏரோநாட்டிக்கல் படித்து அதன் மூலமாக ஒரு வேலைக்கு போக வேண்டும் அப்படின்னா, எல்லாருமே ஒரு என்ன படிக்கிறோமோ அதன் மூலமாக இப்போ போகணும் அப்படின்னு நினைப்போம், ஏரோநாட்டிக்கல் போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து வேக்கண்ட் கம்மியாக தான் இருக்குது, 8 பேர் தான் எடுப்பாங்க. அதெல்லாம் 8 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 12 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 12 பேரில் 8 பேருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படி, அதில் யாராவது அவங்க உடல் தகுதி இல்லை, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னா அவங்கள விட்டுட்டு அடுத்து உள்ளவங்க 4 பேர் எடுப்பாங்க. இப்போ நம்ம டிஎன்பிசி எடுத்துக்கிட்டாலுமே அந்த மாதிரி தான், 10 பேர் 4 பேர்னு எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். அதில் எடுக்கும்போது இவங்க போகிறாங்க இன்டர்வியூ, அதாவது இமயமலை பக்கத்தில் அந்த இன்டர்வியூ, அந்த ஸ்டேட் உள்ள ஸ்டேட்டு வடகிழக்கு மாநிலங்கள் அங்கே வச்சு இந்த மாதிரி நடக்குது. இவங்க போய் இப்போ அட்டன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருக்கிறாங்க, கடைசியில் இல்லைன்னு சொல்லி முடிவாயிருச்சு. 8 பேருமே மனதளவிலையும் உடல் அளவிலையும் நல்ல மனிதர்கள், அவங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதனால் இவர் மனம் உடைஞ்சு போய், நமக்கு இந்த வேலை கிடைக்கல அப்படின்னு மனம் உடைஞ்சு போய் இமயமலைக்கு போய் தற்கொலை பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் இந்த மாதிரி நமக்கு ஒரு சின்ன விஷயம் கூட நடக்கலையே, இது கூட தகுதி பெற இல்லையா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே மனசுக்குள்ளே அது அதிகமான குமுறல்கள், அவர் போய் தற்கொலை பண்ணி போகிறாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு சத்தம் வந்திருக்குது, அது என்னன்னு சொல்லி கவனித்து பார்த்தா அங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் பேசிகிட்ருக்குறாங்க, அதிகமாக பேசியிருக்காங்க. இவர் என்ன சரி என்னன்னு, நம்ம சாவவே சாக போகிறோம், இது என்னென்னு கேட்டுட்டு போகணும்னு போய் உட்காந்துருக்காங்க. அப்போம்போது தான் இந்த நிகழ்வு நடக்குது. என்ன அப்படின்னா, அவர் உள்ளவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா அது வந்து உங்களுக்கானது அல்ல, உங்களுக்கு படைக்கப்பட்டது வேறாக இருக்க வேறொன்று உள்ளது. உங்களுக்கு இந்த சின்ன விஷயம் அடையலைனா அதை விட பெரிய விஷயம் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற வார்த்தையை அப்துல் கலாமுக்கே அந்த அவங்களுக்கே சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் தன் மனதை மாற்றிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்கள்ட்ட போய், நான் இதற்காக இந்த மாதிரி வந்தேன், தற்கொலை பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நானுமே இருக்கிறேன் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்கிறது, நான் ஏன் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னு எனக்கே தெரியாமல், ஒருத்தங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்குறவங்களில் 100 பேர் இருந்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒருத்தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும், அதனால் அவங்க மனநிலை மாறும் அப்படின்றதுனால என் எண்ணத்தின் வெளிப்பாடாகவே இது அமைந்துள்ளது. இது இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தாலுமே இதை நான் சொல்லணும்னு முக்கியமாக ஆசைப்பட்றேன். அவங்க சொல்லவும் நீங்கள் இப்படி நினைக்காதீங்க, நீங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து வராங்க. விஞ்ஞானத்துறையில் இந்த அழைப்பு வருது, ஒவ்வொரு இடத்துலையும் சேர்ந்து அவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாங்க. திருவனந்தபுரத்தில் வேலை பார்க்குறாங்க, அதுக்கடுத்து இராணுவத்திற்கான பயிற்சி, அந்த எல்லா அந்த போர்க்கருவிகள் அப்படிலாம் பண்ணுறாங்க. கார்பன் நிலை, இந்த அதை வச்சு கால், அந்த நடக்க முடியாதவங்களுக்கு அந்த கால் செயற்கை காலை ரொம்ப 300 கிராமில் கொடுக்குறாங்க, நிறையா பண்ணுறாங்க. அதுக்கடுத்து குடியரசுத் தலைவராக கூட 10 நாள் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது அவங்க அழைப்பு வந்து, நீங்கள் பதவி ஏற்றுக்கோங்க, நாங்கள் உங்கள் ஒரு மனதாக இருக்குங்கன்னு சொல்லவும் காங்கிரஸும் பாஜகவும் இணைந்து அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. அதையும் அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சில முடிவுகள் எடுப்பதில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாத விஷயங்களும் இருந்தது. அதாவது நம்ம ஒரு பதவிக்கு போயிட்டோமோ, ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா அதில் நமக்குன்னு ஒன்று ரெண்டு விஷயங்கள் செய்ய முடியும், ஒன்று ரெண்டு விஷயங்கள் நமக்கு வந்து அந்த லிமிட் இருக்காது. அதே மாதிரி அவங்களுக்கும் இருந்தது. அதையும் தாண்டி எவ்வாறு சமாளித்தார்னு அதை சொன்னால் இப்போ இதுவே அதிக நேரம் பேசுன மாதிரி தெரியுது, சின்ன சொல்லி முடிச்சிடுறேன். அவங்க இந்த மாதிரி போய் அங்கே குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்க. அப்போம்போது தான் உணர்றாரு, நம்ம அப்போவுமே தற்கொலை பண்ணியிருந்தோம்னா இப்போ முப்படைகளின் தளபதியாகவே நம்ம இருக்கிறோம், சாதாரண பைலட்டுக்காக தற்கொலை பண்ணியிருந்தால் இந்த விஷயங்கள் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறாங்க. அதே போல் இன்னொரு நிகழ்வு வந்து, சுவிட்சர்லாந்து நம்ம போகணும்னா முடியாத ஒன்று, ஆனால் அங்கே போய் அவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது 2007 அங்கே போகிறாங்க, 2004 அங்கே போய் கால் தடம் வைக்கிறாங்க. அப்போம்போது பெரும்பாலும் சுவிட்சர்லாந்து வந்து அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அறிவியல் தினமே கிடையாது, மே 25 கால் வைக்கிறாங்க. அதுக்கடுத்து 26 அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு அங்கே சுவிட்சர்லாந்து அரசு அறிவிக்குது, இதுவரை எங்கள் நாட்டில் தேசிய அறிவியல் நாள் என்பது இல்லவே இல்லை, இந்த மாமனிதன் கால் வைத்த நாளை மே 25 நாங்கள் இந்த வருடத்திலிருந்து இனி வரும் நாட்களில்
அறிவியல் தினமாக நாங்கள் கொண்டாடுகிறோம் அப்படின்றது. அதாவது இவர் சூசைட் பண்ணன்னு போனவர் இவர் வாழ்க்கையில் உத்வேகம் கொடுத்து அந்த ஒரு வார்த்தைகள் கேட்கலனா இவரோட எண்ணத்தை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு கனவு நாயகன் அமைந்திருப்பாரா சொல்லுங்கள். அதாவது இவர் இறந்ததை எந்த அளவுக்கு நம்ம வருத்தப்பட்டோம், ரொம்ப நமக்கு ஒரு பேர் இழப்பாகவே நம்ம நினச்சோம்ல. அவங்க காலத்தில் வச்சது இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு வந்து சர்சிவிராமன் பண்ணதை அவங்க அந்த பிப்ரவரி 28 அந்த இதை சப்மிட் பண்ணதுனால நமக்கு வந்து இப்போ தேசிய அறிவு நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே இவர் கால்திடம் வைத்ததையே பண்ணுறாங்க சரிங்களா. நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அது அதற்காக மட்டுமே இருக்காது. நமக்கு படைக்கப்பட்ட நேரங்கள் அது வந்து நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அதை விட பெஸ்ட்டாக அமையுது. நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம் எண்ணத்தின் வெளிப்பாடு வந்து எவ்வாறு அமையுது அப்படின்றத பொறுத்த இருக்குது. நான் இருக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் இந்த வீடியோ பார்க்குறவங்களே பாதி பேருக்கு பிடிக்கும், பாதி பேர் ஃபஸ்ட்டு வந்ததுமே பார்த்துட்டு போயிடுவாங்க. அது ஃபுல்லாக கவனிக்கணும் அப்படின்றதுல ஒரு ஈடுபாடு எல்லாருக்குமே இருக்காதுல்ல. அதே போல் அப்துல் கலாம் ஐயா கூறிய வார்த்தைகளை எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அது என்ன வார்த்தை அப்படின்னா, என்றைக்குமே வெற்றி பெற்றவர்கள்ட்ட போய் ஐடியா கேட்காதீங்க, அவங்களோட வாழ்க்கை வரலாறை திரும்பி திரும்பி படிக்காதீங்க அப்படின்றது தான் அவர் கூறிய வார்த்தையில் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, வெற்றி பெற்றவங்ககிட்ட போய் நம்ம ஐடியா கேட்டமிச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பண்ணால் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தோற்றவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அடுத்து நம்ம எந்த மாதிரி எந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத அதிகமாக கவனித்துக்கலாம். இப்போ நானே இருக்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றவங்ககிட்ட மட்டும்தான் நான் கவனமாக அதிகமாக கேட்பாங்க. ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு துறையில் சாதித்திருந்தால் அதை கவனிப்பதற்கு ஆட்கள் உண்டு. எங்களை போன்றோர் இப்போ வளர நினைக்கணும் அப்படின்றவங்க அந்த பேச்சை கேட்குறதுன்றது எல்லாருக்கும் முடியாத ஒன்றாக தான் இருக்குது என்றைக்குமே. அதாவது தோற்றவங்ககிட்ட எதுனா அப்படின்னா அடுத்த முறை நம்ம தோக்காமல் இருக்கிறதுக்காக பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு தேர்வு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு தேர்வில் தோல்வி அடைந்துட்டோம் அப்படின்னா அது எதனால் தோல்வி அடைந்தோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த முறை தோல்வி அடையாமல் இருப்பதற்கு அது கொஞ்சம் வழி கொடுக்கும். ஒரு தோல்வியில் நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே தூண்டி எல்லாமலே இருந்துட்டோம்னா அது, இப்போ ஒரு 4 பேர்கிட்ட இருக்கிறோம் அப்படின்னா, 4 பசங்க கூட இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு பசங்களை மட்டும் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் நல்லா வரமாட்டேன் எப்படி இதுமே அப்படி இதுமேனு சொன்னால் அவன் மனநிலையை அப்படியே குறைச்சிக்கிட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் அப்படியே இருந்துக்கிடுவான், கடைநிலை ஊழியனாகவே இருந்துக்கிடுவான். அப்படி சொல்லும் போது நம்ம மனநிலையை இவங்க என்ன சொல்கிறது, அதாவது முடியாது என்று சொல்லும்போது அது நான் ஒரு விஷயம் பண்ணி எனக்கு முடியலை அப்படின்னா அது மற்றவங்களுக்கும் அது முடியாமல் இருக்கும் அப்படின்றது கிடையாதுல்ல. எனக்கு முடியலை அப்படின்னா அது மற்றவங்கள் சாதிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. என்னால் முடியலை அப்படின்றத விட அது நான் முடி எனக்கு நான் இனிமேல் உங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முடியலைன்னா நீங்கள் யார்ட்டையும் முடியாதுன்னு இந்த விஷயம்லாம் நீ பண்ணிக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது சரிங்களா. அதே போல் நான் வாழ்வில் சந்தித்தது என்னென்னா, நான் படிக்கும்போது நீயெல்லாம் பாஸ் ஆக மாட்டேன், நீயெல்லாம் என்னையோட மார்க் எடுக்க மாட்டேன், எங்கள் அண்ணனோட மார்க் எடுக்க மாட்டேன், இத்தனை மார்க் எடுக்க கஷ்டம் அப்படின்னாங்க. ஆனால் அவர்களையும் தாண்டி நான் மார்க் எடுத்தேன். ஒரு பாடம் படிக்கிறோம் அப்படின்னா அதை புரிந்து அதில் உள்ளதை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணிக்கணும். ஒரு புத்தகம் வாசிப்பாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி பண்ணுறதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல, நீங்களே உணர்ந்து பாருங்கள். ஒரு இதை உட்காந்து மொட்டை மனப்பாடம் பண்ணி போய் எழுதுகிறவன் கடைசி வரைக்கும் எக்ஸாம் ரிசல்ட் வர வரைக்கும் பயந்துக்கிட்டே இருப்பான். அதே இது ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் படிச்சுட்டு புரிஞ்சு போய் எழுதுகிறவன் பயப்படாமல் அவனுக்கு தெரிஞ்சு வைத்ததை எழுதிட்டு வருவான். இதான் படித்து அந்த மொட்டை மனப்பாடம் பண்ணி அது வந்து அவனுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது, அந்த இடத்துல மார்க்கு கிடைக்கும் அவ்வளோதான். ஆனால் கடைசி வரைக்கும் பயந்துக்கிட்டு ஐயோ நம்ம பாஸ் ஆயிடுவோமா, இத்தனை மார்க் வருமா, இத்தனை மார்க் இதாயிருமே அப்படின்மா. ஆனால் அதை புரிந்து கொண்டு எழுதினவன் பதட்டமே இல்லாமல் பையாக எழுதிட்டு நிதானமாக எழுதுனுட்டு அவன் எப்போவுமே பாசிட்டிவாக இருப்பான், நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு. நம்ம எண்ணத்தின் வெளிப்பாடு மூலமாகவே இதாகுது. அதான் கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், எண்ணத்தின் எண்ணத்தை மாற்றுங்கள், எண்ணம் செயலாக மாறும் அப்படின்றாங்க சரிங்களா. ஒரு விஷயத்தை நமக்கு என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றத நம்ம எண்ணத்தை பொறுத்து தான் இருக்குது. நல்லதே நினைங்க சரிங்களா. முடியாது என்று சொன்னாங்கன்னா அது அவர்களின் வாய்மொழியாகவே இருக்கட்டும், அது முடியும் என உங்கள் வாய்மொழியாக அதை நிறைவேற்றி காட்டுங்கள். எப்போவுமே செவிக்கிற வரைக்கும் யாரும் கேட்க மாட்டாங்க, செவிச்சிட்டிங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக கேட்பாங்கன்னு என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.